பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு 2016 ஆண்டு நவம்பர் 8 தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அறிவித்தது. இதனால் புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாததாக அறிவிக்கப்பட்டன. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக 57 பேர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகளை நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் பரபரப்பான இந்த வழக்கில் நீதிபதிகள் பி ஆர் கவாய், பி வி நாகரத்ன ஆகியோர் இன்று தீர்ப்பளிக்க உள்ளனர். கோவையில் காணாமல் போன சுபஸ்ரீ மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்தவர் பழனிக்குமார் என்பவரின் மனைவி சுபஸ்ரீ. இவர் கடந்த டிசம்பர் 11 தேதி கோவை ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்காக சென்று பின் டிசம்பர் 18 தேதி இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அங்கிருந்து காணாமல் போனார். இது தொடர்பான புகாரில் போலீசார் தனிப்படை அமைத்து அவரை தேடி வந்தனர். ஈஷா மையத்திலிருந்து சுபஸ்ரீ வெளியே செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருந்தது. இந்நிலையில் செம்மேடு அருகே கோவிந்தராஜ் என்பவரின் தோட்ட கிணற்றில் சுபஸ்ரீ சடலமாக மீட்கப்பட்டார். சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு பிரேத பரிசோதனை முடிந்து சுபஸ்ரீயின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. முருகனின் 5 படைவீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் புத்தாண்டையொட்டி தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. மலைக்கோவில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தங்க ஆபரணம் மற்றும் புஷ்ப அலங்காரங்கள் செய்யப்பட்டு வள்ளி தெய்வி ஆணையுடன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். தங்கத்தேரை முருக பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மலைக்கோவில் மாட வீதியில் முருகப்பெருமான் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அரோகரா எனும் பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே ஆங்கில புத்தாண்டையொட்டி மஞ்சவிரட்டு போட்டியில் காளைகள் சீறிப்பாய்ந்து சென்றதை நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கீழக்கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200 மேற்பட்ட காளைகள் களம் கண்டன. அப்போது நாட்டார்கள் பாரம்பரிய வழக்கப்படி வேட்டி துண்டு பரிசு பொருட்களை கோவிலில் வைத்து வழிபாடு செய்தனர். முன்னதாக இளைஞர்கள் கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். இதனையடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் கூட்டத்திற்கு இடையே சீறி பாய்ந்து சென்றன. பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை 1892 ரூபாயிலிருந்து 1917 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக உயர்த்தப்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் விலை அதிகரித்ததால் வணிகர்கள் கவலையடைந்துள்ளனர். எனினும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை மாற்றமின்றி 1068 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு புத்தாண்டுக்கு மத்திய அரசு அளித்த பரிசு எனவும் இது ஒரு தொடக்கமே எனவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் டிசம்பர் மாதத்தில் 8.3% உயர்ந்துள்ளது. சிஎம்ஐ அமைப்பு வேலைவாய்ப்புகள் இல்லாதவர் குறித்து மாதந்தோறும் புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறது. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் 8% இருந்த வேலைவாய்ப்பு இல்லாதவர்களின் விகிதம் தற்போது 0.3% உயர்ந்து 8.3% அதிகரித்துள்ளது. நகர்ப்புறத்தில் கடந்த நவம்பரில் 8.96% இருந்த வேலைவாய்ப்பு இல்லாதவர்களின் விகிதம் டிசம்பரில் 10.09% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகரித்துள்ள வேலைவாய்ப்பின்மை விகிதம் கடந்த 16 மாதங்களில் இல்லாத அளவு அதிகம் என்றும் சிஎம்ஐ அமைப்பு தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் சரக்கு மற்றும் சேவை வரியாக 1,49,507 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் மத்திய ஜிஎஸ்டியாக 26,711 கோடி ரூபாயும் மாநில ஜிஎஸ்டியாக 33,357 கோடி ரூபாயும் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 78,434 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பரில் வசூலாகியுள்ள ஜிஎஸ்டி தொகை கடந்த ஆண்டு இருந்ததை விட 15% அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 டிசம்பரில் தமிழ்நாட்டில் இருந்து 6,635 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த டிசம்பரில் 25% வரி வசூல் அதிகரித்து 8,324 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ள இலங்கை கிரிக்கெட் அணி இந்தியா வந்தடைந்தது. இலங்கை அணி இந்தியாவில் 3 20 ஓவர் மற்றும் 3 1-நாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியை மும்பை வான்கடே மைதானத்தில் செவ்வாய்க்கிழமை நடக்க உள்ளது. இந்நிலையில் கேப்டன் தஷுன் ஷனகா தலைமையிலான இலங்கை அணி வீரர்கள் கொழும்புவிலிருந்து விமானம் மூலமாக மும்பை வந்து சேர்ந்தனர். இன்று முதல் அவர்கள் பயிற்சியில் ஈடுபடுவார்கள். இந்நிலையில் படத்தின் ட்ரெய்லர் சனிக்கிழமை வெளியானது. தற்போது இந்த ட்ரெய்லர் யூடியூபில் 3 கோடி பார்வைகளை கடந்து வேகமாக அரையாண்டு விடுமுறை முடிந்து 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரையாண்டு மற்றும் 2ம் பருவ தேர்வு 23ம் தேதியுடன் நிறைவு பெற்றது. அரையாண்டு தேர்வு முடிந்து டிசம்பர் 24ம் தேதி முதல் ஜனவரி 1ம் தேதி வரை மொத்தம் 9 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டது. இந்நிலையில் அரையாண்டு விடுமுறை முடிந்து 6ம் வகுப்பு முதல் 12ம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. 1 முதல் 5ம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வரும் 5ம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சரை டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் நேரில் சந்தித்தார். முதலமைச்சர் அலுவலகத்தில் மு க ஸ்டாலினை சந்திரசேகரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்தினார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பூத்தம்பட்டி டாஸ்மாகில் பீர் வாங்க வந்த நபர் பாட்டிலை உடைத்து கடை விற்பனையாளரை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாறாம்பாடியைச் சேர்ந்த பிரவீன் உள்ளிட்ட 3 பேர் பூத்தம்பட்டி டாஸ்மாக்கு வந்து பீர் வாங்கியுள்ளனர். அப்போது பீரை குறைந்த விலைக்கு கேட்டது தொடர்பாக விற்பனையாளர் பாலமுருகனுக்கும் பிரவீன் தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த பிரவீன் பீர் பாட்டிலை உடைத்து பாலமுருகனை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக டாஸ்மாக் விற்பனையாளர் பாலமுருகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்த வழியாக கோழிகளை ஏற்றி வந்த லாரியை யானை தாக்கியது. அப்போது வாகனத்தில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிச் சென்று உயிர் தப்பினர். பின்னர் சிறிது தூரம் சாலையில் சென்ற காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. யானை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடலூரில் மதுபோதையில் பொதுமக்களுக்கு புத்தாண்டு பரிசு என கண்ணாடி விரியின் பாம்பை பிடித்து விளையாடிய இளைஞர் பாம்பு கடித்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பாதிரி புலியூர் சுப்பராயன் நகரைச் சேர்ந்த மணிகண்டன் நேற்று இரவு மதுபோதையில் அப்பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த பகுதி வழியாக சென்ற கண்ணாடி விரியின் பாம்பை ஆர்வமாக சென்று பிடித்துள்ளார். அந்த பாம்பு அவரை கடித்த நிலையிலும் பாம்பினை அங்கிருந்தவர்களிடம் இது உங்களுக்கு புத்தாண்டு பரிசு என காட்டி